ஹே காய்ஸ், எல்லாருக்குமே ஆட்டோமில் குணாத்தின் அன்பு வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 டாடா நெக்ஸான் இவி அந்த காரை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று விதமான வேரியன்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் இவி எக்ஸ்எம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் இவி எக்ஸட் ப்ளஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் இவி எக்ஸட் ப்ளஸ் லக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான வேரியன்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் 2021 டாடா நெக்ஸான் இவி எக்ஸட் ப்ளஸ் லக்ஸ் அதாவது டாப் வேரியண்ட்டை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. இந்த காரை பற்றினா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று விதமான வேரியன்ட்ஸ் என்னென்ன பிரைஸ் டிஃபரன்ஸ் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். சோ லேட் பண்ண வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ இந்த காரை பற்றி ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எல்லா கார்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போனட்டில் வந்து இன்ஜின் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு எலக்ட்ரிக்கல் என்பதால் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து பர்மனன்ட் மேக்னெட் சின்க்ரோமஸ் மோட்டர் வந்து கொடுத்துறாங்க. அண்ட் கூலிங் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது லிக்விட் கூலிங் தெர்மல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரான்ஸ்மிஷன் டைப் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துறாங்க. ஸோ நீங்கள் எந்த விதமான கியர்ஸ் சேஞ்ச் பண்ணுற இஷ்யூ அது மாதிரி எதுவுமே வந்து இருக்காது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிரைவ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்கும், ஸோ அந்த மோடை போட்டு நீங்கள் பாட்டு டிரைவ் பண்ணிட்டே போகலாம். ஸோ உங்களுக்கு அது கியர் சேஞ்ச் பண்ணுற எந்த விதமான இஷ்யூஸுமே வந்து இருக்காது, ஓகேங்களா. அண்ட் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் மோட்ஸும் வந்து கொடுத்துறாங்க. ஸோ இந்த டிரைவிங் மோட்ஸ் அப்படின்னு பார்க்க டிரைவ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்தாங்க. டிரைவ் மோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் இருக்கிற மோட்டருடைய ஒரு மாடரேட்டான பவர் வந்திருக்கும். அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டருடைய ஒரு ஃபுல் பவர் உங்களால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ வந்து நியூட்ரல் அண்ட் ரிவர்ஸ் மோடம் வந்து கொடுத்துறாங்க. ஸோ அதை வந்து மோஸ்ட்லி எல்லா கார்ஸும் வந்து டிஃபால்ட்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ அதே போல தான் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காருடைய பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 30.2 kWh ஹை எனர்ஜி டென்சிட்டி லித்தியம் அயன் பேட்டரி வந்து கொடுத்துறாங்க. ஸோ இந்த பேட்டரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு எஸ்டிமேட்டட் சார்ஜிங் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் சார்ஜரில் வந்து பார்த்தீங்கன்னா 8 hours வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. அதே நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 1 hour உங்களால் வந்து ஒரு 80% அதுக்கு மேலே வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கைஸ், அதுக்கடுத்து இந்த காரனுடைய ரைடிங் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 312 kilometers உங்களால் வந்து போக முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒன்ஸ் நீங்கள் இந்த காரனுடைய பேட்டரியை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபுல் சார்ஜுமே ட்ரெயின் ஆகிற வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர்ஸ் உங்களால் போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாடா நெக்ஸான் இவியில் வந்து பார்த்தீங்கன்னா 312 kilometers உங்களால் கவர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கைஸ், ஒரு எலக்ட்ரிக் காராக இந்த காருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 0 to 100 kilometers per hour 9.9 seconds ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களால் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 kilometers per hour வந்து க்ரூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த காரோடைய பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்திங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸும் ரியலில் வந்து பார்க்கும்போது ட்ரம் பிரேக்ஸும் வந்து கொடுத்துறாங்க. அண்ட் சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து பயணம் செய்ய முடியும். அண்ட் தென் பூட் ஸ்பேஸ்னுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 liters வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டைமென்ஷன்ஸ் அண்ட் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து எடுத்திங்கன்னா 205 mm வந்து கொடுத்துறாங்க. அண்ட் கர்வ் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 1400 kilograms வரையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கர்வ் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாரும் காரில் உட்காந்து பயணம் செய்யும்போது கார் எவ்வளோ வெயிட் இருக்குமோ அந்த கர்வ் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1400 kilograms வரையும் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கைஸ், இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்ன அப்படின்னா இந்த காரில் வந்து ஸ்மார்ட் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த ஃபீச்சருடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது ஒரு ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்லிடும். ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களா, ஸோ அந்த பேட்டரியிலேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து மோட்டருக்கு போகும். ஸோ அந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆச்சுன்னா அப்படியே கார் வந்து மூவ் ஆகும், ஸோ ஓகேங்களா. இதுதான் நார்மலான ப்ராசஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே ரிவர்ஸ் மோடில் நடக்கும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 60 kilometers per hour போயிட்டு இருக்கீங்க வச்சிங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுக்கிறீங்க. ஸோ அப்படிங்கும்போதும் கார் வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நடக்க போகிற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ரிவர்ஸாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அப்படி ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுக்கும்போது மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அப்படி ஜெனரேட்டர் மாதிரி ஆக்ட் ஆகணுன்னே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்படி ப்ரொடியூஸ் பண்ண எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போய் ஹை வோல்டேஜ் பேட்டரி வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காருடைய ஒரு ரைடிங் ரேஞ்சு உங்களால் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாடா தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. கைஸ், அதுக்கடுத்து இந்த காரனுடைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த காரனுடைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் ஓஆர்விஎம்ஸ் வந்து கொடுத்துறாங்க. ஸோ இந்த ஓஆர்விஎம்ஸ்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவுட் சைட் ரியர்வியூ மிரர் அப்படின்னு வந்து சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இந்த மிரர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எலக்ட்ரிக்கலாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், ஃபோல்டு பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் வந்து ஸ்லைட் கிளாடிங் வந்து கொடுத்துறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு இந்த ஸ்க்ராச் ப்ரொடெக்ஷனுக்காக வந்து கொடுத்துறாங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இந்த காலில் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ரெயில்ஸும் வந்து கொடுத்துறாங்க. ஸோ உங்களுடைய ரியர் ட்ரங்கில் வந்து ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து ஒரு 350 liters வந்து பூட் ஸ்பேஸ் தான் வந்து கொடுத்துறாங்க. ஸோ இருந்தாலும் அது பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய காரோடைய டாப் லைனிங் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக ரூஃப் ரெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க.
கைஸ் அதுக்கடுத்து இந்த காரோட இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெதர் ஸ்டியரிங் வந்து கொடுத்துறாங்க அண்ட் கியர் நாபும் வந்து பார்த்தீங்கன்னா லெதர்லேயே வந்து கொடுத்துறாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோட எல்லா சீட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி லெதர்லேயே வந்து கொடுத்துறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் தென் இந்த லெதர் சீட்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை ஆரோ தீம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த காரில் நிறைய இடத்துல வந்து ட்ரை ஆரோ தீம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் வசதியும் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்டீரியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டியூவல் டோன் இன்டீரியர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த காரோடைய ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்திங்கன்னா சேஃப்டிக்காக ரெண்டு ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேக்ஸ் வந்து கிடையாது. அண்ட் ரியர் வியூ கேமரா, செல்ஃப் லாக்கிங் டோர்ஸ் அண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் ஹில் டிசன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மலைக்கு மேலே வந்து பயணம் செய்யணும்னு வச்சிங்களேன், அது மலையோட கீழேருந்து மேலே வந்து போயிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு மேட்டில் வந்து போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து காரை வந்து நிறுத்துறீங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு கார் இருக்குது, உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு கார் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் பிரேக் மேலே வந்து நீங்கள் கால் வச்சிருப்பீங்க, இல்லாட்டி ஹேண்ட் பிரேக் வந்து போட்டிருப்பீங்க ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு பிரேக் மேலேருந்து கால் எடுத்து நீங்கள் ஆக்சிலேட்டர் வைக்கிற அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார் கொஞ்சம் பின்னாடி போகிறதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி வந்து பின்னாடி போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து கொடுத்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்து வண்டி மூவ் ஆகிற வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து முன்னாடியும் போகாது பின்னாடியும் போகாது ஓகேங்களா. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஃபீச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம் கைஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து ஹில் டிசன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துறாங்க. ஸோ இந்த ஃபீச்சருடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மலையிலேருந்து கீழே இறங்குறீங்க வச்சிங்களேன், ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் கார் வந்து மோஸ்ட்லி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து இறங்குறதுக்காக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி வந்து ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு வந்து வச்சுட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 km/h வந்து எக்ஸிட் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த ஹில் டிசன் கண்ட்ரோல் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 30 km/h இல்லாட்டி அதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு அந்த ஸ்பீடுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகாது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஃபீச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம் கைஸ். அதுக்கடுத்து இந்த காரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7-inch TFT டிஜிட்டல் கன்சோல் வந்து கொடுத்துறாங்க. அதாவது டீம் ஃபைட் டாக்டிக்ஸ் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லலாம், வித் ஃபுல் கிராஃபிக் டிஸ்பிளேயோட. ஸோ பார்க்கறதுக்கே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் தென் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா டோர் அஜார் வார்னிங் வந்து கொடுத்துறாங்க. ஸோ இந்த டோர் அஜார் வார்னிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டோரை வந்து க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் காரை மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் வந்து அடிக்கும். அண்ட் தென் இந்த காரனுடைய லைட்னிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்திங்கன்னா ப்ரொஜெக்ட் ஹெட் லாம்ப்ஸ் வந்து கொடுத்துறாங்க. ஸோ வித் ட்ரையாரோ டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துறாங்க. ஸோ டிஆர்எல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டே டைம் ரன்னிங் லைட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் தென் ஃபாக் லைட்ஸும் வந்து கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டெய்லைட்டே வந்து கொடுத்துறாங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாரோ தீம் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க ஓகேங்களா. அண்ட் தென் ஓஆர்விஎம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது அவுட் சைட் ரியர் வியூ மிரர்ஸ் அப்படின்னு சொல்லும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் இண்டிகேட்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். அதுக்கடுத்து இந்த காரோடைய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துறாங்க. அண்ட் தென் 12-volt ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து கொடுத்துறாங்க ஃப்ரண்ட்டில். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸும் வந்து கொடுத்துறாங்க. ஸோ இந்த ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஸ்டேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மியூசிக் கேட்குறீங்க அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுக்கு கால்ஸ் வருது இன்கமிங் கால்ஸ் வருது அப்படின்னா அட்டன் பண்ணுறது ரிஜெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து இருக்கும் ஸோ ஸ்டேரிங்லேயே. அண்ட் தென் ஏசி வென்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் மட்டும் இல்லாமல் ரியர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துறாங்க. அண்ட் தென் அதுக்கடுத்து ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலில் வந்து ஒரு சென்டர் கன்சோல் வந்து கொடுத்துறாங்க. ஸோ இந்த சென்டர் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மியூசிக்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதாகட்டும், இல்லை நேவிகேஷன், அதுக்கடுத்து ஏதாச்சும் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துறாங்க. அண்ட் தென் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் டீஃபாகர் வந்து கொடுத்துறாங்க. அண்ட் இன்ஜின் ஸ்டார்டிங் மெக்கானிசம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்ட் ஸ்டார்ட் பட்டன் வந்து கொடுத்துறாங்க. அதுக்கடுத்து பவர் விண்டோஸும் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோடைய பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இபிடி டெக்னாலஜி வந்து கொடுத்துறாங்க. ஸோ இந்த இபிடி அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ஃபீச்சருடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிரேக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பிரேக் சப்ளை ஆகிறதா இந்த ஃபீச்சர். அதுக்கடுத்து சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துறாங்க, அதாவது ஏபிஎஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி டெக்னாலஜி வந்து கொடுத்துறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜியுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு வச்சிங்களா, திடீர்னு ஒரு கார்னர் வந்து வருது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் காரை வந்து நீங்கள் பிரேக்ஸ் அப்ளை பண்ணாமல் வேகமாக திருப்பினீங்க அப்படின்னா உங்களுடைய கார் வந்து கட்டுப்பாட்டை இழக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து சென்ஸ் பண்ணி உங்களுடைய ஸ்பீடை வந்து கம்மி பண்ணும். எப்படி அப்படின்னா ஏபிஎஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி உங்களுடைய காரனுடைய ஸ்பீடை வந்து மோட்டருடைய பவர் அண்ட் டார்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணும். அண்ட் தென் ஏபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபீச்சர். ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து ஸ்லிப் ஆகிறது நிறையவே தடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கைஸ். அதுக்கடுத்து இந்த காரோடைய ஸ்டேரிங் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துறாங்க. ஸோ இது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்ஃபர்ட் வைஸும் வந்து நல்லா இருக்கும் கைஸ். அதுக்கடுத்து இந்த காரோடைய இன்ஃபர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்பிள் கார்ப்ளே வந்து கொடுத்துறாங்க. நம்பர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துறாங்க. அதுக்கடுத்து MP3 பிளேபேக், GPS நேவிகேஷன் சிஸ்டம் அண்ட் ப்ளூடூத் கேப்பபிலிட்டி வசதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் கார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கார் வந்து சேலில் எந்தெந்த கார்ஸ் கூடலாம் ஒரு நல்ல காம்படேட்டராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஹுண்டாய் கோனா அண்ட் எம்ஜி ZX EV அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எலக்ட்ரிக் கார்ஸ்மே ஒரு நல்ல காம்படேட்டராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார்ஸ் இந்த ரெண்டு கார்ஸ்னுடைய ரிவ்யூ நான் கூடி சீக்கிரம் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஓகே கேஸ், இந்த காருடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக தான் இருக்குது, அதாவது சேலில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ டாட்டா நெக்ஸான் இவி XZ+Lux அந்த டாப் வேரியண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சேலில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த காருடைய எக்ஸோரம் ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டாப் வேரியண்ட். ஓகேங்களா, நான் மூணு வேரியண்ட்டுடைய ப்ரைஸுமே வந்து சொல்கிறேன். ஸோ XM-னுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோரம் வந்து 13 lakhs வந்து வரும், அண்ட் XM+ வந்து பார்த்தீங்கன்னா 15 lakhs வந்து வரும், அண்ட் XM+Lux வந்து பார்த்தீங்கன்னா 16 lakhs வந்து எக்ஸோரம் ப்ரைஸ் வந்து வரும். அண்ட் ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில் வந்து எடுத்திங்கன்னா நியர்லி 18 lakhs வரையும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பொறுத்தவரை ஒரு பிட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன், பட் இருந்தாலும் ஒரு டீசல் கார் ஆர் ஒரு பெட்ரோல் கார் இருக்கிற அளவுக்கு ஒரு எலக்ட்ரிக் காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பவர் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ டாப் ஸ்பீடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 120 km/h வந்து க்ரூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து எல்லாருமே எலக்ட்ரிக் கார் தான் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் பிளான் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காரனுடைய ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படின்றது என்னுடைய சஜஷன். ஸோ நீங்கள் இந்த காரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த கார் வந்து டீசல் அண்ட் பெட்ரோல் கார் ஒரு நல்ல மாற்றமாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஓகே ப்ரோ, கன்க்ளூஷனை என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ எக்ஸோரூம் ப்ரைஸ் 18 lakhs இந்த டாப் வேரியன்ட் என்பது என்ன பொறுத்தவரை ஒரு பிட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நான் வந்து சொல்வேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று வேரியன்ட்ஸும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் வந்து வரப்போறதுல லெதர் சீட்ஸ் அண்ட் சன்ரூஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் வேரியன்ட்ல வருது. ஸோ மற்ற ரெண்டு கார்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து இருக்காது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ், மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சப்படனா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், அது பத்தி பெல் பட்டன் இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி ஆல் அப்டேட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ நம்ம போட்டு அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனல் விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய சூப்பர் கார்ஸ் அண்ட் சூப்பர் பைக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதே போல் இப்போ நிறைய இவி பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே கைஸ், இதோட பெட்டர் இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோ உங்களே வந்து சந்திக்கிறேன். நன்றி, தென் பை ஃப்ரம் ஆட்டோவெல் குருநாத்.